Guys, welcome to Natural Photography Television. மறக்காம இந்த வாட்டர் ஃபால்ஸ் வந்து பாருங்க. Hey guys, we are back with another video. So, இன்னைக்கு வந்து எங்கே போக போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஆந்திரப்பிரதேஷ் தான் போக போகிறோம். ஸோ ஆந்திரப்பிரதேஷில் வந்து ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது, அந்த பேர் வந்து நான் அப்புறமா ரிவீல் பண்ணுறேன். ஸோ அங்கே தான் போயின்னு இருக்கோம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 80 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. ஸோ வாங்க சொல்லிங்கிற வீட்டை போய் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ டைம் வந்து பார்த்தீங்கன்னா 11:26 ஆகுது. ஸோ கூகுள் வந்து இன்னும் 2 hours ஆகும்னு சொல்லுது. எப்படியாவது 2 hours 1.5 hours போயிடுவோம். 80 kilometers தான் ஸ்ட்ரெச்சு. ஸோ ஒய் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அம்மூர்லேருந்து சோழிங்கர் போய், சோழிங்கர்லேருந்து திருத்தணி போய், திருத்தணிலேருந்து கரகரிக்குன்னு ஒரு ஊர், அது எக்ஸாக்டாக பேர் தெரியல. ஸோ அந்த ஊருக்கு தான் போக போகிறோம். ஃபால்ஸ் நேம் வந்து பார்த்தீங்கன்னா, சரி ஆண்டி வந்து பயங்கரமாக பார்த்துட்டு போகிறாங்க. ஸோ ஃபால்ஸ் நேம் வந்து யாரா இவன் மைக்கு கேமராலாம் வச்சுட்டு வரானு. ஸோ பார்த்தீங்கன்னா கைஸ் ஃபியூல் பைக் எடுக்கலான்னு வந்தோம். ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 100.06. பார்த்தீங்கன்னா ஃபியூல் பைக் போட்டு கிளம்பியாச்சு. இதோட சீட்டாக டெஸ்டினேஷன் அடைய வேண்டியதான் பாக்கி. ஸோ வாங்க போயினே பார்க்கலாம். கைஸ் பார்த்தீங்கன்னா அம்மூர்லேருந்து வெளியே வந்தாச்சு. அண்ணன் பார்த்தீங்கன்னா ஐயோ எவ்வளோ பெரிய போட்னானோ பார்த்து திரும்பணும். இந்த நாய்கள் சாக்கிறதுன்னு ஒரு போர்டு மாத்திரம் போல இங்கே இந்த ஊரில் மட்டும் பார்த்து ரைட் ஸ்டார்ட் போடலேருந்து ஒரு 4-5 நாய் இந்த ஊர்லேயே வருதுங்க. என்ன பண்ணுது, பார்த்து போய் தான் ஆகணும். இந்த சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே பாருங்க மலைய பா, என்ன ஒரு வியூ. ஸோ லெஃப்டில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஏரி இருக்குது, செம்மையாக தண்ணி போகுது. இப்போ பாருங்க எங்கள் கோயில் திருவிழா போல். ஸோ கைஸ் வெல்கம் டு நேச்சுரல் ஃபோட்டோகிராஃபி டெலிவிஷன். பாருங்க இங்கே ஒரு லேக் இருக்குது, பக்கத்தில் நாங்கள் இருக்கோம். பக்கத்தில் ரைட் சைடில் மலை இருக்குது. நாங்கள் பார்த்தீங்கன்னா பறவை நீச்சல் அடிக்குது, பறவை பறக்குது, எல்லாத்தையும் நாங்களும் சொல்லுவோம். ஆனால் இங்கே இது வேறு லெவல் ஸ்பாட்டுங்க. நம்ம காட்டும் போது தான் ஸ்பாட்டு மிஸ் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா பரவ பறகுது. சரி ரைட்ஸில் பார்த்தீங்கன்னா அப்படியே மலையே அங்கே போகலாம். சோழிங்கர் போகிறதுல இது ஒரு நல்ல ஸ்பாட்டுங்க பார்க்கறதுக்கு. நீங்கள் சோழிங்கர் பக்கத்தில் இருந்தீங்கன்னா மறக்காமல் அந்த இந்த ஸ்பாட் செக் பண்ணி பாருங்கள். தண்ணி வேறு அப்போ வரத்துக்கும் அருமையாக இருக்குது. பசங்க என்ன குளிச்சுன்னு இருக்காங்க. சரி வாங்க போவோம் பார்த்துக்கலாம். ஸோ கைஸ் வர வயலில் பார்த்தீங்கன்னா இதுதான் சோழிங்கரோட என்ட்ரன்ஸு. ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க வேறு லெவல் மலை. ஒரு பெரிய பாலம் வந்து வந்திருக்கு சோழிங்கரில், செம டிராஃபிக்கு மாட்டிக்கிட்டோம். ஸோ இந்த லெஃப்ட் சைடில் இருக்குது தான் சோழிங்கர் பஸ் ஸ்டாண்ட் போல். ஸோ ஒன் வேன் போட்டிருக்கு, ரைட் சைடு காட்டு தானா. ஸோ நகரி பக்கத்தில் தான் இருக்குது அந்த வாட்டர் ஃபால்ஸு, கைலாசா வாட்டர் ஃபால்ஸ். ஆனால் பேர் எந்த விதத்தில் வச்சுக்கிறாங்கன்னு தெரில, பார்ப்போம் போய் தான் பார்க்கலாம். ஸோ இன்னும் 24 kilometers இந்த ரோட்டில் தான். சரி வாங்க போகலாம். ஃபைன் என்ன, ஃபுல்லாக ஃபாரஸ்ட் ஏரியா மாதிரி தான் இருக்குது. ரெண்டு பக்கம் காடு சுற்றி அங்கங்கே மட்டும் வண்டி சொல்கிறாள். இங்கே ஒரு HP பெட்ரோல் பங்க் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபாரஸ்ட் ஏரியா மாதிரி தான் இருக்குது. இது பார்த்து தான் போனோம். நடல இருந்து எங்கன்னா நாய் இல்லை விலங்குகள் எல்லாம் வந்தால் வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம வந்து ஆந்திரப்பிரதேசோட பார்டர் வந்து கிட்ட நெருங்கிட்டோம். ஸோ இந்த மாதிரி நேரத்தில் ஆந்திரப்பிரதேசோட பார்டர். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி செம்ம ஒரு போலீஸ் நிற்கிறாங்க, ஃபுல்லாக சர்ச்சிங்கில் இறங்கிட்டே இருக்காங்க போல். ஸோ நின்று வண்டியெலாம் பிடிச்சிருக்காங்க. நம்ம பார்த்தோன்னே எதுவும் சொல்ல, நம்மளே மட்டும் விட்டார். அப்படியே போவோம். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா பள்ளிப்பட்டு வந்தாச்சு. பசங்களுக்கெல்லாம் ஸ்கூல் ஆரம்பிச்சுட்டு கவலைகரமாக ஸ்கூலுக்கு போயின்னு இருக்கிறாங்க. போட்டோம் போட்டோம் போகிறது நல்லது தான். ஸோ இந்த ரைட்டு தான் நினைக்கிறேன். ஸோ இந்த ரைட் தான் எடுக்கணும். இப்போ பார்த்துக்கலாம் வாங்க. இங்கே நல்லா ஒரு பள்ளிப்பட்டு வந்து கொஞ்சம் நல்லா சிட்டி மாதிரி தான் இருக்குது.
ராணிப்பேட் மாதிரி. கைஸ் பார்த்தீங்கன்னா இது இந்த ரோடு வந்து செம்ம மொளகிட்டு வருது அப்படியே பார்த்தீங்கன்னா தெரியும் மேலே. சரி ஒரு ஃபோட்டோ ஒன்று ரெண்டு எடுக்கலாம் பார்க்கலாம் இருங்க, எடுக்க முடியா பார்க்கலாம். இதுதான் என்ட்ரன்ஸ் பழகிட்டு நாலு அஞ்சு ரூபா வயசு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக படிக்கிட்டு தான். வயசு தான் பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸு வண்டி வந்து சேஃபாக விட்டாச்சு கேமரா மாடி அது போகும். பயம் எனக்கு அப்படியே சைட்ல போவோம். பார்த்தீங்கன்னா வாட்டர் ஃபால்ஸ் பக்கத்துலேயே ஒரு கோயில் வந்து இருக்கு, அதுக்குள்ளே தான் போகிறோம் வீடியோ எடுப்போம். பார்த்தீங்கன்னா வாட்டர் ஃபால்ஸ்லேருந்து குளிச்சு கிளம்பியாச்சு. வேறு லெவல் போஸ்ட்டு கைலாசா கைலாசா வாட்டர் ஃபால்ஸ் டேரெக்டாக கைலாசாலாம் தண்ணி வருது. ஆனால் வேறு லெவல் அப்படியே ஒரு ஒரு அடியும் அடி அடிக்குது பாருங்க, காவிரிலாம் சவுண்டு போச்சு. ஓ ஸோ ஆந்திரா வந்தீங்கன்னா மறக்காமல் இந்த வாட்டர் ஃபால்ஸ் வந்து பாருங்கள், வேறு லெவல் பண்ணு. எல்லா கூட்டம் சேனல் செம்ம செவங்க வீடு பார்த்தீங்கன்னா தெரியும். எல்லாம் வந்து ஜாலியாக குளிச்சுட்டு எல்லாம் ஃபன் பண்ணிட்டு போகிறாங்க. ஸோ நாம் இங்கேருந்து கிளம்பலாம். ஸோ புதுசாக பார்க்குற யாருன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அவரை கண்டுக்காதீங்க.